ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் அப்டேட்ஸ் எபிசோட் 17. எப்பவும் போல் வந்து இன்றைக்கி வந்து நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்குது. எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு சுத்தமாக டைம் இல்லைடா, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சில யூசர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த நியூஸ் பிடிச்சிருக்கோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கிப் பண்ணி நீங்கள் அந்த நியூஸ் பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். கோப்ரோவில் வந்து ஹீரோ 9 அப்படின்னு ஒரு புது ஆக்ஷன் கேமரா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைசிங் பார்த்தோன்னே அப்படியே லைட்டாக ஆடிடுச்சு. 50,000 ரூபாய்க்கு வந்து 500 ரூபா கம்மி பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 500 ரூபா என்ன பர்ஃபார்மன்ஸுன்னு தெரில, அதையும் சேர்த்து போட்டிருக்கலாம். ஸோ 50,000 ரூபாய்க்கு ஒரு ஆக்ஷன் கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சும்மா லான்ச் பண்ண மாட்டாங்க. நிறைய ஸ்பெக்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே இருக்குது, பேக்கும் டிஸ்பிளே இருக்குது. ஃப்ரண்டில் வந்து 1.4 இன்ச் டிஸ்பிளே, பேக் டிஸ்பிளே வந்து 2.7 இன்ச் கொடுத்துருக்காங்க. பேக் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டச் டிஸ்பிளே தான். இதோட ஹைலைட்டிங் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா 23 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 5K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்குது. இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 20 MP வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும். ஸோ பைக் வ்ளாகிங், நார்மல் வ்ளாகிங்கு, வீடியோஸ் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்கும். அண்ட் இந்த ஆக்ஷன் கேமரா வந்து 2 இயர்ஸ் வாரண்டியோடு வருது. ஸோ ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ஆப்பிள்லேருந்து ஒரு வேறு லெவல் நியூஸு. iPhone 12 mini 12 Pro, iPod ஹோம் மினி, இந்த 3 டிவைஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் 6:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ப்ரீ ஆர்டர் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த மாதம் 13ஆம் தேதியிலேருந்து ஷிப்பிங் கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் iPhone 12 சீரீஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ரியல்மியிலேருந்து Realme 8 சீரீஸ் லான்ச் பண்ணுறதுக்காக ஒர்க்கில் இறங்கிட்டாங்க. ஸோ இந்த Realme 8 சீரீஸ் வந்து TKDN சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ இதோட மாடல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. ஒரு ஃபோன் பார்த்தோன்னா RMX 3061, இன்னொன்று வந்து RMX 3063. மொத்தமாக வந்து 2 மாடல் இந்த 8 சீரீஸில் லான்ச் ஆக போகுது. 1 8, இன்னொன்று 8 ப்ரோவாக இருக்கலாம். கூடி சீக்கிரமே வந்து இது சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. அது சைனாவில் லான்ச் பண்ண மின்னல் வேகத்தில் வந்து நம்ம ஊர்லேயும் லான்ச் பண்ணுறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு மேஜராக லீக் ஆகலை. பட் இதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G கேபபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியாது, லான்ச் ஆனவுடனே கன்ஃபார்மாக தெரிய வரும். அடுத்து வாட்ஸ்அப் பே வந்து இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னடா இது வாட்ஸ்அப் பேனா, நம்ம பேடிஎம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து இதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் கூட எனேபிள் பண்ண போகிறாங்க. பட் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மில்லியன் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 2 மில்லியன், ஃபியூச்சரில் அதிகமானாலும் ஆகலாம். மோஸ்ட் ஆஃப் த யூசருக்கு வந்து இது கூட சீக்கிரமே ரோல் அவுட் ஆகும். ஒன்ஸ் இது ரோல் அவுட் ஆனதுக்கப்புறமா இதை டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாம். அடுத்த நியூஸ்னு பார்த்தோன்னா என் தலைவன் சாம்சங் கிட்ட இருந்தால், சாம்சங் கேலக்ஸி M21S வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் கிடையாது, யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது பயங்கர அட்ராக்டிவான ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. M21, M31, F41 இதில் என்னெல்லாம் இருக்கோ இதை தான் வந்து மாற்றி மேக்கப் பண்ணிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த M21S வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண F41 இருக்குது பார்த்தீங்களா, இதோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் M21S லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாலேயும் வந்து M21S சொல்லிட்டு அதே ஸ்மார்ட் ஃபோனை இங்கேயும் லான்ச் பண்ணுறாதீங்க. தயவுசெய்து வேறு ஏதாவது ஸ்பெக்ஸை மாற்றி கொடுங்க. அண்ட் இன்னொரு ரூமர் என்ன வந்துட்டுருக்குன்னா, இந்தியன் M21S வெர்ஷனுக்கு வந்து Exynos 850 சிப்போட வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 850 சிப் வந்து 9611 ஒரு நல்ல பவர் எஃபிஷியண்டான சிப். பட் 9611 வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப் 850 கம்பேர் பண்ணும்போது. சப்போஸ் இவங்க 850 கொண்டு வர மாதிரி இருந்தால் ப்ரைசிங் வந்து 110,000 கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து ரெட்மியிலேருந்து 2 5G ஸ்மார்ட் ஃபோன் கூடி சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க. TENAA வெப்சைட்டில் வந்து இது லிஸ்டிங் ஆயிருக்கு. Note 9 சீரீஸில் Note 9 and Note 9 Pro இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே வந்து ப்ராசர் மட்டும் மாற்றி 5G வேரியண்ட்டாக வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. Note 9 அப்படியே ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணி Note 9 5G அப்படின்னு வருது. பட் இதில் ப்ராசர் மட்டும் MediaTekலேருந்து இந்த Dimensity 800U யூஸ் பண்ணுறாங்க. அதுவே அந்த Note 9 Pro 5G இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து Snapdragonலேருந்து 750G யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து TENAA வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் அவுட் ஆனதுனால கூடி சீக்கிரமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் சைனால் லான்ச் பண்ணவொன்னே கூடி சீக்கிரமே வந்து இந்தியாவிலையும் லான்ச் எதிர்பார்க்கலாம் நம்ம. அடுத்து மோட்டோரோலாந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் யூரோப்பியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, Moto G 5G. ப்ரைசிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப அக்ரெசிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 299 யூரோஸ்க்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் ப்ரைஸ் படி பார்த்தோன்னா 26,000 வரும். பட் எப்போவுமே வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். Moto One Fusion Plus வந்து அங்கே காஸ்ட்லியாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே நம்ம ப்ரைஸ் பார்த்தோன்னா ரொம்ப அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரமாக இருந்ததுன்னா எப்படி வந்து அந்த less than 20,000 நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் சொல்லிடுறேன், இல்லைனா கண்டிப்பாக இது கையில் கிடையாது, இதை தூக்கி அடிச்சிருவீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6.67 இன்ச் கொண்ட
எல்டிபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோ கிட்ட பிடிச்சது இந்த எல்டிபிஎஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறது தான். மோட்டோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண அவங்க எக்ஸ் சீரீஸில் வந்து எல்டிபிஎஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருந்தாங்க. எல்டிபிஎஸ்னா இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு எல்சிடி பேனல் தான். ஒரு நார்மல் ஐபிஎஸ் எல்சிடியோட எல்டிபிஎஸ் எல்சிடியில் பவர் கன்செப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இதனால் நம்மளுக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கும். மோட்டோவில் எக்ஸ் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க, பட் அதில் பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஏன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசரை வந்து ஸ்னாப்ட்ராகன் 630 ஒரு நல்ல பவர் எஃபிஷியண்டான சிப்பு, ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி இந்த எல்டிபிஎஸ் டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கிடச்சிது. ஸோ இதுலேயே வந்து நம்ம பேட்டரி லைஃப் நல்லா எதிர்பார்க்கலாம். இதில் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 20W ஃபாஸ்டாக சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு 3 கேமரா செட்டப், அதில் மெயின் கேமரா வந்து 48MP கேமரா, 8MP அல்ட்ரா வைடு, 2MP மேக்ரோ. அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா 16MP கேமரா அந்த பொட்டு வச்ச மாதிரி சென்டர் பஞ்சோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சோல் சைஸ் வந்து ரொம்ப குட்டியாகவே இருக்குது. ஸோ இந்த மோட்டோ G5G வந்து இந்தியாவில் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இந்தியாவுக்கு வந்து இந்த மோட்டோ 1 Fusion+ மாதிரி இது ப்ரைஸ் ரொம்ப அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்னைக்கு டெக் நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த நியூஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.